டிஎன்பிஎஸ் Mentor வணக்கம் நண்பர்களே அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் அதற்குரிய தேர்வு சமீபத்தில் நடந்து முடிந்துள்ளது அதற்கான விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா தான் இது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்களை போகலாம் இந்த தேர்வானது மொத்தம் நூறு வினாக்களை கொண்டது பொது அறிவு பகுதி நூறு வினாக்களை கொண்டது அந்த பொது அறிவு பகுதிக்குரிய விடைகளை இப்போ நம்ம பார்க்கலாம் முதல் வினாவாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வருடம் வேதியியல் நோபல் பரிசு எதனை உருவாக்கியதற்கு வழங்கப்பட்டது இதுக்கு சரியான பதில் லித்தியம் அயனி பேட்டரி பேட்டரிகளை உருவாக்கியதற்கு இரண்டாவது வினா கோவாவை போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றிய போது விஜயநகர அரசாக அரசராக இருந்தவர் யார் அப்படின்றிருக்கு சரியான பதில் கிருஷ்ண தேவராயர் த டர்ம் சோரப்கானா சொரூப் கானா என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து சரியான விடை கிடைக்கல செயலகமாக இருக்கலாம் டவுட் கொஷின்னு ஸோ இதுக்கு சரியானல டிஎன்பிசி தான் தெரியும் ஓகேயா ரைட் அடுத்து இந்தியாவில் புதிய பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்ட்டுருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராவல் ஆன்சர் எம்எஸ் சுவாமிநாதன் அதாவது பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு தான் படிச்சிருப்போம் இதில் புதிய பசுமை புரட்சியின் தந்தைன்னு கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் நம்ம தேடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தா பவார்லால் ஜெயின் அப்படின்னு தான் பவார் லால் ஜெயின் அவர் தான் செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷனுடைய தந்தைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அது தொடர்பான விடை இதில் இங்கே இல்லை அதனால் நம்ம எம்எஸ் சுவாமிநாதனை நம்ம ஆன்சராக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஐந்தாவது வினா இந்த தேசிய உற்பத்தி கொள்கையின் நோக்கங்கள் அப்படின்னு கொடுத்து ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சரியானவற்றை காணுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு சரியான பதில் ஐந்து அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அனைத்து ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு ஆன்சர் டி தான் ஆறாவது வினா கிறிஸ்தவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கிறிஸ்தவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல் யாதுன்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ சரியான பதில் தொல்காப்பியம் ஓகேயா அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் வந்து ராபர்ட் ப்ரூஸ் ராபர்ட் புருஸ்ங்கிறவர் என்ன செஞ்சுருப்பார் சென்னை பல்லாவரத்தில் கருவிகளை கண்டிப்பார் அதுதான் அந்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் நீதிக்கட்சியை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க கட்சியை ஏற்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ டிஎம் நாயர் அடுத்த ஒன்பதாவது கொஸ்டின் ஒரு இவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்கான திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே இது கேட்ட கேள்வி தான் ரிப்பீட்டட் கொஸ்டின் செங்கற்பட்டு பத்தாவது கொஸ்டின் ஒரு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தாறு மற்றும் ஐம்பத்தி நான்கு ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்பிடக்கூடிய மிகச்சிறிய ஐந்து இலக்கை எண்ணெய் காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு சரியான ஆப்ஷன் சி பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு அதுதான் சரியான ஆப்ஷன் செஞ்சு பார்த்துக்கோங்க அடுத்த ஒரு கொஷின் வந்து விகிதம் விகிதாச்சாரம் கேள்வியில் பதினோராவது கொஷின்னு ஏ ப்ளஸ் பி இஸ்ட்டு பி சி இஸ்ட்டு சி ப்ளஸ் ஏ ஈகோல் டு சிக்ஸ் இஸ்டு செவன் இஸ்ட்டு எயிட் மற்றும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈகோல் டு பதினாலு எனில் சியின் மதிப்பு யாதுன்னு கேட்டுருக்குறாங்க இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆறு தான் சரியான பதில் குறித்துக்கோங்க பல செஞ்சு பாருங்கள் ரூபாய் ஆயிரத்தி அறநூறை ஏ மற்றும் பிக்கு மூணு இஸ்ட்டு அஞ்சு என்ற விகிதத்தில் பிரித்தால் பியின் பங்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறாங்க பன்னிரெண்டாவது கொஸ்டின்னு இதுக்கு சரியான ஆப்ஷன் ஆயிரம் அடுத்து பதிமூணாவது கொஷின்னு ஆறு ஆண்கள் ஒரு வேலையை நாலொன்றுக்கு பத்து மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நாட்களில் இருபத்தி நான்கு நாட்களில் முடிப்பர் ஒன்பது ஆண்கள் நாலொன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இதுக்கு சரியான ஆப்ஷன் பதிமூணாவது கொஸ்டின் சரியான ஆப்ஷன் ஏ ஓகேயா நெக்ஸ்ட்டு மூன்று உடம்பு அசௌகரியம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க பதினாலாவது கொஸ்டின் சி லியூக் சிக்கின் லியூசிக்கின் சரியான பதில் அடுத்து பதினைந்தாவது கேள்வி இந்தியா அமெரிக்கா இடையேயான கட்ச் ஐபி விசா என்பது யாது அப்படின்னு கேட்டுக்காங்க ஆப்ஷன் ஏ சரியான பதில் ஒரு நிறுவனத்திற்குள் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு பணியாளர்களை அனுப்புவது பதினாறாவது கொஸ்டின் சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் யாது அதுக்கு ஆப்ஷன் டி விவசாயம் அடுத்து தபாகத் ஐ நசிரி என்ற நூலின் ஆசிரியர் யார் பதினேழாவது கொஷின்னு ஆப்ஷன் பி மின்கெச் விஸ் ராஜ் அடுத்து தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தும் சரத்து யாது பதினெட்டாவது கொஷின்னு ஆப்ஷன் ஏ முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆட்சிகள் அடுத்து கலப்பு பொருளாதாரம் டேஸை குறிக்கிறது பத்தொம்போதாவது வினா கலப்பு பொருளாதாரன்னா என்னென்னு கேட்டிருக்குறாங்க பத்தொம்போதாவது வினாக்கு பி பொது மற்றும் தனியார் துறையில் இணைந்து செயல்படுதல் அடுத்து இருபதாவது கேள்வி ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் அது மட்டுமல்லாது இது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்ப்பதை தீர்ப்பதை விட அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க இது சரியான ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேரடியான ஆன்சர் கிடைக்கல ஸோ இது டவுட்டாக வச்சுக்கலாம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துங்கிறது மேக்சிமம் இருக்கலாம் ஸோ அதனால் இந்த வீடியோ இந்த ஆன்சர் கொடுத்துருக்குறேன் எத்தனாவது கொஸ்டின் டவுட்டில் இருக்குது இருபதாவது கொஸ்டின் டவுட்டில் இருக்குது டிஎன்பிசி ஆன்சருக்கு வந்தப்போ தான் தெரியும் அடுத்து இருபத்தோராவது கொஸ்டின் ஆப்ஷன் வந்து சி என்ன கொடுத்துருக்குறாங்க ஒரு திருக்குறள் கொடுத்து கேட்டிருக்கிறாங்க சி இனியவை இருக்க இன்னாது கூறல் இருபத்தோராது கொஸ்டினுக்கு சி அடுத்து இருபத்தி ரெண்டு ஒரு பருத்துவ கொடுத்துருக்குறாங்க வேறு பெயர்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இரும்புத்தாது பற்றி கொடுத்துருக்குறாங்க நரசு தலைவர் கொடுத்துருக்காங்க ஸோ நான்கு கொடுத்து பொறுத்திருக்கு போத்துக்க சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டாவது கொஷனுக்கு ஆப்ஷன் சி சி தான் சரியான பதில் நெக்ஸ்ட்டு இருபத்தி மூணாவது கேள்வி மேக்ஸ் கொஷின் இருபத்தி மூணாவது கேள்விக்கு சரியான ஆப்ஷன் பாம்பே அதாவது பி ரெண்டு அடுத்து இருபத்தி நாலாவது கேள்விக்கு பாம்பே அதாவது கிரேட்டஸ்ட் நம் இந்த கிரேட்ட டிஜிட் நம்பர் இச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை எட்டு பன்னிரெண்டு பனிரஞ்சு இருபத்தி நாலாவது கொஸ்டின்னு ஆப்ஷன் பி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்து இருபத்தஞ்சாவது கொஸ்டின் டேஷ் என்பது டேஷ் என்பது ஈர முறிஞ்சிகளை கொல்லியாகும் டேஸ் என்பது ஈர முறிஞ்சிகளை கொல்லியாகும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஒன்பதாவது கொஷின்னு அதுக்கு சரியான ஆன்சர் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டனுக்கு சரியான ஆன்சர் சி சி தான் சரியான ஆன்சர் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டனுக்கு சி சரியான ஆன்சர் ரெண்டு நாலு அஞ்சு டீன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து தற்போது பயன்பாட்டுள்ள விலங்குகளின் வகைப்பாடு இருபத்தாறாவது கொஸ்டனுக்கு சி இயற்கை வகைப்பாடு இருபத்தி ஏழாவது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சமூக சீர்த்தவாதிகள் பதினெட்டாம் நூற்றாண்டில் முதல் அரையாண்டு காலத்தில் ஏன் அதை ஒரு இயக்கமாக உருவாக்க தவறிவிட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா சமுதாய நிலை தகு தகுந்தவாறு போல் இல்லை அது கரெக்டு தான் அவர்களுக்கு வேறு எந்த பிரிவினரும் ஆதரிக்கவில்லை இது நம்ம சொல்ல முடியாது சிறை சிலை வழிபாட்டை எதிர்த்துனா அதுவும் கூட நம்ம சொல்லலாம் ஸோ அப்போ நம்ம ஒன்று ரெண்டு மூணு மேபி இருக்கலாம் அது டவுட்ஃபுல் கொஷின்னு டிஎன்பிசி வந்து இதுக்கு ஆன்சர் வெளியிட்டால் தான் தெரியும் இதை வந்து டவுட்டில் குறித்துக்கோங்க அடுத்து இருபத்தி எட்டாவது கொஷின்னு குடியுரிமை பற்றிய சரியான வாக்கியம் ஆர்டிக்கல் கொடுத்து கேட்டிருக்காங்க இருபத்தி எட்டாவது கொஸ்டின் சரியான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி ஆன்சர் ரெண்டு மற்றும் மூன்று சரி ஓகேயா இது தெளிவாக பார்த்துக்கோங்க குடியுரிமை கொடுத்த கேள்வி அடுத்த வினாவாக பின்னற்றில் பிரிட்டிஷாருக்கு எதிரான பழங்குடியினர் கட்சிகள் முக்கிய காரணங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஒன்பதாவது கொஷினாக இருக்காது இருபத்தி ஒன்பதாவது கொஷனுக்கு ஆப்ஷன் வந்து ஏ சரியான பதிலாக இருக்கிறதுக்கு இருக்குது ஏன்னா பிரிட்டிஷார் ஆட்சி அவருடைய பகுதியில் விரிவாக்கமடைஞ்சது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் தனித்திருக்கும் தன்மை அதுவும் காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஆன்சர் கொடுத்துருக்கோம் அடுத்து முப்பதாவது கொஷின் சோழர்களின் சமூக அரசியல் பற்றி கூறும் கரு நூல் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சி ஆப்ஷன் சரியான பதில் கலிங்கத்து பரணி அடுத்து ஒரு என்ன கேள்வி கொடுத்துருக்குறாங்க புலவர்கள் கொடுத்துருக்குறாங்க என்ன அதை வச்சு பொறுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை வச்சு பொருத்தினோம்னா பசிப்பினி மருத்துவர் நன்னூல் புலவர் குருமுனி சிலம்பு செல்வர் அதுக்குரிய சரியான பொறுத்துக்கள் நம்ம கேட்டிருக்குறாங்க முப்பத்தி ஒன்றாவது கொஷனுக்கு சி ஆப்ஷன் ஸோ பொருத்தி பாருங்கள் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஷின்னு இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுகின்ற அதிகார பகிர்வு குறியீடு மக்களின் சமுதாயத்திட்டத்தை கணிப்பது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க பஞ்சாயத்து தான் கவனிப்பாங்க டிவொலுஷனாலே அடுத்து முப்பத்தி மூணாவது கொஷின்னு சிறைப்பறவை என்ற அடைமொழியின் பெயர் கொண்டு அழைப்பவர் யார் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் சிறைப்பறவைங்கிற பெயர் யாருக்கு கொடுத்தாங்க பெரியாருக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்து முப்பத்தி நாலாவது கொஷின்னு ஒரு மேக்ஸ் கொஸ்டின் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட உலோக கோலத்தை உருக்கி ரெண்டு சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட சிறிய கோலமாக மாற்றினால் எத்தனை கோலங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க முப்பத்தி நாலாவது கொஸ்டின்னு ஏ ஆப்ஷன் அடுத்து சுருக்கு கணக்கு மாதிரி கொடுத்துருக்குறாங்க முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் அதுக்கு சி ஆப்ஷன் ஒன்று அடுத்து ஒரு ஒரு டேஷ் அதன் பக்கங்களை மையச்சாக கொண்டு செல்வதன் மூலம் ஒரு நேர்வட்ட உருளையை பெறலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முப்பத்தாறாவது கொஸ்டின் வடிவில் தொடர்பாக கொடுத்துருக்குறாங்க முப்பத்தாறாவது கொஸ்டின் வந்து பாம்பே அதாவது பி செவ்வகம் அடுத்து ஒரு விகிதம் கணக்கு இரு கூம்புகளின் கனவுகளின் விகிதம் ரெண்டு இஸ்டி மூணு மற்றும் அவற்றின் அடிப்பக்க ஆரங்களின் விகிதம் ஒன்று இஸ்ட் ரெண்டாகவும் ஆகவும் இருந்தால் அவற்றின் உயரங்கள் விகிதம் யாதுன்னு கேட்டிருக்கிறாங்க முப்பத்தி ஏழாவது கொஸ்டினுக்கு வந்து ஏ ஆப்ஷன் த்ரீ இஸ்டி எயிட் ஒரு கூம்பின் ஆரம் மும்ம முப்பத்தி எட்டாவது கொஷினு ஒரு கூம்பின் ஆரம் மும்மடங்காகவும் உயரமும் உயரம் இரண்டு மடங்கு இரண்டு மடங்காகவும் மாறினால் கனவு எத்தனை மடங்காகும் முப்பத்தி எட்டாவது கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன் சரியான பதில் ஆறு மடங்கு அடுத்து உழவர்களுக்கு உதவும் வலை இணையதளம் யாது முப்பத்தி ஒன்பதாவது கொஷின்னு முப்பத்தி ஒன்பதாவது கொஷின் ஏ அக்மார்க் நெட் அக்மார்க் அக்மார்க் நெட் அப்படிங்கிறது தான் சரியான பதில் நாற்பதாவது கொஸ்டின் இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சிக்கான காரணம் அல்லது காரணங்கள் யாவைன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க நாற்பதாவது கொஸ்டினுக்கு வந்து பாம்பே ஒன்று மற்றும் மூன்று அது என்னன்னு சொல்லி குறித்து பார்த்துக்கோங்க இறப்பு விகிதம் திருமணம் ஓகே அடுத்து நாற்பத்தி ஒன்று இறப் மக்கள் தொகை வளர்ச்சிக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இறப்பு வீதம் குறைகிறது குறைந்த கல்வியறிவு இந்த ரெண்டையும் சொல்லலாம் ஆப்ஷன் பியில் இருக்குது அடுத்து நாற்பத்தோரா கொஸ்டின்னு பாபர் போரிட்ட போர்களை பற்றி கொடுத்துருக்காங்க எது தவறாக என்னன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க நாற்பத்தோரா கொஸ்டின் வந்து பி வந்து கரெக்ட்லின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று மூணு நாலு ஆறு கரெக்ட்லி ரெண்டு மட்டும் வந்து தப்பு சொல்லிக்கோம் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் மறுபடியும் ஒரு பொறுத்துக்க ஃபைனான்ஸ் கமிஷனுடைய தலைவர்களை வச்சு ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஃபஸ்ட்டு செகண்டு செவன்த்து டுவெல்த்து ஃபைனான்ஸ் கமிஷனுடைய தலைவர்களை கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் கரெக்டு நெக்ஸ்ட் கொஷின் நாற்பத்தி மூணாவது ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு முஸ்லீம் லீக் தொடர்பான ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அது எது சரி எது தவறுன்னு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி மூணாவது கொஷினுக்கு வந்து சி ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏ சரி ஆர் ஏ சரி ஆர் தவறு அதாவது கூற்று சரி காரணம் தவறுங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் டவுட்டில் வச்சுக்கலாம் இது டிஎன்பிசி ஆன்சருக்கு கொடுத்தா தான் இது தெரியும் ஸோ இது வந்து நாற்பத்தி மூணாவது டவுட் ஓகேயா அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் ரெண்டாம் தேதி யாருடைய தலைமையின் கீழ் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்களின் சங்க கூட்டத்தை கோயம்புத்தூரில் ஏற்பாடு செய்தது நாற்பத்தி நாலாவது கொஷினுக்கு வந்து ஏ ஆன்சர் தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி எதிர்த்தது எது அப்படின்னு சொல்லி எதிர்த்தது ஏனெனில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நாற்பத்தி அஞ்சாவது ஏ தான் ஆப்ஷன் பிராமணர் இயக்கமாக இருந்தது அடுத்து ஒரு மேக்ஸ் கொஷின்னு ஒரு பள்ளியில் அப்படின்னு ஐநூற்றி அறுபது மாணவர்கள் உள்ளனர் அதில் முன்னூற்றி இருபது பேர் சிறுவர் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமி சிறுமிகளின் சேதத்தை சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஆறாவது கொஷின்னு டி ஆப்ஷன் செஞ்சு பாருங்கள் அடுத்து ஒரு கணக்கு கட்சி சிஎஃப் வந்து கொடுத்துருக்குறாங்க அதை வச்சு ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின்னு என்ன கொஸ்டின் இருநூற்றி பத்து மற்றும் ஐம்பத்தைந்து ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகத்தியை ஐம்பத்தஞ்சு எக்ஸு மைனஸ் முந்நூற்றி இருபத்தஞ்சு என குறிப்பிட்டால் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தி ஏழாவது கொஷனுக்கு ஏ ஆன்சர் வந்து ஆறு அடுத்து எல் இரு அடுத்தடுத்த பகான்களின் நாற்பத்தெட்டாவது கொஷின் இரு அடுத்தடுத்த பகான்கள் மீச்சுமாக அவற்றின் எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தி எட்டு பாம்பே அடுத்து எல்சிஎம் வச்சு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஒம்பது கணக்கை நல்லா பார்த்துக்கோங்க அந்த கணக்குக்கு நாற்பத்தி ஒன்பதாவது கணக்குக்கு எண்ணில் உள்ள கணக்குக்கு ஆன்சர் வந்து சி ஆன்சர் அடுத்து கச்சை வை கச்சை வி ஒன் வைரஸ்கள் ஒரே மாதிரியான நேர்ப்பனுடைய இரண்டு மூலக்கூறுகள் உள்ளன அவைகள் யாதுன்னு கேட்டிருக்காங்க எஸ்எஸ் ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏன்னு அர்த்தம் எஸ்எஸ் எஸ்எஸ்ஆர்என்ஏனா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ அடுத்த ஐம்பத்தோராவது கொஸ்டின் மனித உடலில் சேமித்து வைக்கப்படும் இரும்புச்சத்து சத்து மனித உடலில் சேமித்து வைக்கப்படும் எறும்பு சத்து டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஐம்பத்தொன்றுக்கு சி ஆன்சர் ஹீமோசைடரின் அடுத்த ஐம்பத்தி ரெண்டாவது கங்கை நதியின் தலையாறுகளான அழகந்தா மற்றும் பகிரதி இணையும் இடம் அப்படின்னு கொடுத்து ஐம்பத்தி ரெண்டுக்கு ஏ தேவ பிரயாக் பாபா பூதான் மலைகளில் ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் பாபா புதான் மலைகளில் சுரங்கத்திற்கு பிரபலமான பின்வரும் தாது என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஐம்பத்தி மூணுக்கு வந்து சி இரும்பு தாது அடுத்த ஐம்பத்தி நாலாவது இந்திய அரசமைப்பின் முகவரியில் மதச்சார்மை கொள்கை பின்வரில் எந்த சட்டத்திருத்தின்படி சேர்க்கப்பட்டது மதச்சார்மை கொள்கை எந்த சட்டத்திருத்தமும் சேர்க்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்குறாங்க ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் பி நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஐம்பத்தஞ்சாவது கொஸ்டின் வந்து பிரதம மந்திரி தொடர்பான ஒரு ஆட்டுகள் கேட்டிருக்காங்க ஐம்பத்தஞ்சுக்கு பி நியமனம் கொடுத்தது ஐம்பத்தி ஆறு வந்து வாவு சிதம்பரனாரை பற்றி சரியான குற்று தவறான குற்று எதுன்னு கேட்டிருக்காங்க ஐம்பத்தி ஆறாவது கொஷின்னு ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டினுக்கு வந்து பி ஆப்ஷன் ஒன்று மற்றும் ரெண்டு சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அடுத்து ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறள் கொஷின்னு பொறுத்துக்க அந்த இடத்துல மீனிங் என்ன சொல்லி கேட்டுருக்குறாங்க ஐம்பத்தி ஏழாவது கொஷின் ஆப்ஷன் சி ஆப்ஷன் நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு அடுத்து ஐம்பத்தி எட்டாவது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் சொல்லி அது தொடர்பாக கொடுத்துருக்குறாங்க ஐம்பத்தி எட்டாவது கொஷினுக்கு வந்து சரியான ஆப்ஷன் ஏ ரெண்டும் சரி அதாவது ஏ ஒன்று சரி இன்னொன்று தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல் கூற்று சரி இரண்டாம் கூட்டு தவறுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஐம்பத்தி ஒம்பதாவது கொஷின்னு ஸ்டேட் ரூரல் ஹெல்த் மிஷன் வாஸ் லான்ஸ்டு இன் தமிழ்நாடு இந்த இயர் மாநில சுகாதார பணி என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் இருக்காங்க ஐம்பத்தி ஒம்பதுக்கு பாம்பே அதாவது பி ரெண்டாயிரத்தி அஞ்சு அடுத்து வந்து ஒரு கணக்கு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர்ஸ் போர்ட்டு ஒன்பது என்ற சமன்பாட்டு தீர்வு யாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அறுபதுக்கு சி மைனஸ் ஒன்று கமா ரெண்டு அறுபத்தோரா கொஸ்டின் வந்து கணக்கு தவறுங்கிறது டவுட்டு ஸோ அறுபத்தொன்று வந்து டவுட் அப்படிங்கிறத குறிச்சுக்கோங்க அறுபத்தி ரெண்டாவது கொஸின் வந்து அணுக்கரு பிளவு தொடர்பாக ஒரு கேள்வி அறுபத்தி ரெண்டாவது வினா அதுக்கு வந்து பாம்பே ஆன்சர் ஸ்கூல் புக்கிலே இருக்குது அடுத்து அண்டு கேட்டு நேண்டு கேட்டு சம்மந்தமானது இந்த அண்டு கேட்டை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் எதை யூஸ் பண்ணால் அண்டு கேட்டு தொடர்ச்சியாக எதை யூஸ் பண்ணால் கிடைக்கும்னு சொல்லி ஒரு கேள்வி அறுபத்தி மூணாவது வினா அதுக்கு வந்து டி நார் மற்றும் நேண்டு அறுபத்தி நாலாவது கொஷின் வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு கொஷின் அறுபத்தி நாலாவது இதுக்கு டவுட்டாக இருக்குது ஆன்சர் சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டவுட்டுன்னு எழுதிக்கோங்க அறுபத்தி நாலாவது கொஷின் டவுட்டு அடுத்து ஒரு பொறுத்துக்க கணவாய்கள் மற்றும் மாநிலங்கள் கொடுத்துருக்குறாங்க அறுபத்தி அஞ்சாவது கொஷின் இதுக்கு ஆப்ஷன் வந்து டி டி ஆப்ஷன் அறுபத்தி ஆறாவது வந்து ஏன் மாநில சிலப்பதிகாலத்தின் கண்ணகியை ஸ்ரீலங்காவின் பத்தினி வழிபாட்டோடு ஒப்பிட்டு ஆராய்ந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த மாநில யார்னு சொல்லி எந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அறுபத்தி ஆறுக்கு ஏ கனகநாத் உபயசேகரா அப்படின்னு சொல்லி ஆள் அறுபத்தி ஏழு மாநில ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்த பரிந்துரைத்த குழு எது அறுபத்தி ஏழு டி ஆப்ஷன் சந்தானம் குழு அடுத்து அறுபத்தி எட்டு கல்விமை சட்டத்தின்படி குழந்தைகள் எந்த வயதுக்குட்பட்டவர்களுக்கு கட்டாயமன்றும் இலவசப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அரசியலமைப்பு கேள்வி ஆறு முதல் பதினாலு வரை அறுபத்தொம்பதாவது மேக் இன் இந்தியா திட்டம் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அறுபத்தி ஒன்பதாவது பாம்பே உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு முதலாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய அழைத்தல் எழுபதாவது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நாலு கூற்று கொடுத்துருக்காங்க கோகலையை பற்றி தவறான குற்ற கேட்குறாங்க எழுபதாவது கொஸ்டின் பி தான் சரியான சார் என்னது ஒன்று மட்டும் ரெண்டு தவறு ஓகேயா அடுத்து வந்து எழுவத்தி ஒன்றாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அகஸ்டின் காலத்து நாக நாணயங்கள் ரோம ரோமானிய நாட்டு வாணிப உறவு கொண்டிருந்ததை கண்டறியப்பட்ட இடம் வந்து எழுவத்தொன்று ஏ அரிக்கமேடு எழுவத்தி ரெண்டு வந்து கீழ்கோட்டை பொருத்தி பொருத்தமான விடையை தேர்வு செய்க பா புலவர்கள் நேமும் பாடப்பட்டவர்கள் எண்ணம் கொடுத்துருக்காங்க எழுவத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஏ கொஷ்னு ஏ எழுபத்தி மூணாவது வந்து சிஎன் அண்ணா துறை முதன்மந்தையாக அதிகாரத்தில் புறப்பட்ட இப்போ பொறுப்பேற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்காங்க எழுபத்தி மூணுக்கு ஏ ஈஸியான கொஷின்னு பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்க சிறந்த காரணி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எழுபத்தி நாலுக்கு டி பொருளாதார முன்னேற்றத்தை கணக்கிறதுனே வாழ்ந்து வாழ்க்கை தரம் தான் வாழ்க்கை தரத்தை வந்து தான் இது வந்து அவர் பெருக்க பெர்காபிட்டா இன்கத்தை வச்சு தான் வாழ்க்கை தரம் கொண்டு வராங்க வாழ்க்கை தரத்தை பின்பற்றி தான் நம்ம இந்த இண்டெக்ஸு கண்டறிகிறாங்க அடுத்து எழுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஒரு கணக்கு அந்த கணக்குக்கு எழுபத்தஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி பதிமூணு சதவீதம் அடுத்து ஒரு கணக்கு எழுபத்தறாவது ஒரு கணக்கு ஆண்டு வட்டி கணக்கு முறையில் ரூபாய் ஒன்பதாயிரத்தி அறநூறு அசலுக்கு பதினொன்று சதவீதம் வட்டி வயதத்தில் ரெண்டாண்டு மாதத்திற்கு கிடைக்கும் கூட்டு ஒட்டியாவது எழுபத்தி ஆறுக்கு பாம்பே தனியாக இருக்கும்போது செஞ்சு பாருங்கள் அதாவது தனியாக எடுத்து செஞ்சு பாருங்கள் எழுபத்தி ஏழு ஒரு வருடத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரை இடத்துக்கும் பரப்பளவிற்கும் இடையான விகிதம் யாது எழுபத்தி ஏழு இதுக்கு வந்து பாம்பே டூ இஸ்ட் ஒன்று அடுத்து எழுபத்தி எட்டு ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து டெல்லி லாஸ் டூ பெர்சன்டேஜ் டெல்லி டெல்லி லாஸ் டூ டூ பர்சன்டேஜ் எழுவத்தொம்போதாவது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தில் உள்ள மகளிருக்காக தமிழக அரசால் துவங்கப்பட்ட இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு ஒன்று எயிட்டி ஒன் தொலைபேசியின் சேவை தொடங்கப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க செவன்டி நைன்த் கொஸ்டின் சோல்ஜர்ஸ் ஆஃப் சிவாஜி அடுத்து எண்பத்தி மூணாவது கொஸ்டின்னு கீழ்கண்டவுட்டில் திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்களுடன் தொடர்புடையது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எண்பத்தி மூணாவது கொஷினுக்கு வந்து பாம்பே அதாவது பி தேசிய வளர்ச்சி குழு அடுத்து ஏன் நாம் பணக்கொள்கையை வைத்துள்ளோம் எண்பத்தி நாலாவது கொஸ்டனுக்கு வந்து டி வரி பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அடுத்த கொஸ்டின் வந்து எண்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க மூணு ஸ்டேட்மெண்ட்டு அந்த மூணு ஸ்டேட்மெண்டில் வந்து டி ஒன்று மட்டும் ஒன்று மட்டும் ரெண்டு சரி எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலையும் நாலு கூட்டு கொடுத்துருக்காங்க கட்டவமனை பற்றி எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் கட்டவணை பற்றிய கொஸ்டின் எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் வந்து பாம்பே ரெண்டு மற்றும் மூன்று சரி அடுத்து தமிழ்நாட்டுக்குரிய மின் ஆற்றலின் பெரும்பகுதியை கொடுப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் சி அடுத்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் என்ஐ என்ஐசி அப்படின்னு சொல்லி கேட்காங்க எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் டி எண்பத்தொம்போது ஒரு கணக்கு அந்த கணக்கை வந்து சுருக்கிற மாதிரி செய்யணும் எண்பத்தி ஒம்பதாவது கணக்கு ஏ தொண்ணூறாவது கொஸ்டின் வந்து எல்சிஎம் கணக்கு தொண்ணூறாவது கொஸ்டினுக்கு சரியான ஆப்ஷன் வந்து சி நிச்சயமாக தொடர்பானது தொண்ணூற்றி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பொறுத்துக சயின்ஸ் சம்மந்தமான ஒரு பொறுத்துக்க தொண்ணூற்றி ஒன்று அதுக்கான சரியான ஆப்ஷன் வந்து சி தொண்ணூற்றி ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அது நீர்மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ள இடங்களை கொடுத்துருக்குறாங்க தொண்ணூற்றி ரெண்டுக்கு ஏ அதை பொறுத்தனமுன்னா தொண்ணூற்றி ரெண்டுக்கு ஏ அது தொண்ணூற்றி மூணாவது கொஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏ கொடுத்துருக்காங்க யூனியன் டெரிட்டரிஸ் வந்து யாரால் நிர்வகிக்கப்படுகிறதுனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபயர்ஸ் அதுதான் படி பதில் தொண்ணூற்றி நாலாவது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் எந்த சரத்து பட்டங்களை ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி நாலாவது கொஷின்னு ஏ அடுத்து தொண்ணூற்றி அஞ்சாவது வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு என்ன என்ன டீட்டெயில் கட்டுன்னு கேட்காங்க தொண்ணூற்றி அஞ்சாவதுக்கு சி இருந்தாலும் இது டவுட்லேயே வச்சுருக்குறோம் இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பி ஆப்ஷன் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து தொண்ணூற்றி ஆறாவது கொஷின் தொண்ணூற்றி ஆறாவது எட்டாவது உலக தமிழ் மாநாடு கொடுத்து ரெண்டு கூட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து எது சரி எது தவறுன்னு கேட்டுருக்குறாங்க அது தெரிஞ்சால் போதும் எம் என் தொண்ணூ தொண்ணூற்றி ஆறாவது கொஷின் சி ஆப்ஷன் ஏ சரி எட்டாவது தமிழ் மாநாடுன்னு சொல்லிக்கிறது சரி தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் அகில இந்தியாவின் முதல் ஒருங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் எது தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் சி தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் இ சேவை தருவதில் முதன்மையான நோக்கம் நோக்கம் கொண்ட முதன்மையான முகமை எது அப்படின்னு சொல்லி இருக்காங்க தொண்ணூற்றி எட்டுக்கு சி டிஎன்இஜிஏ இது நம்ம டிஎன்பிசி மெட்டால் வழங்கிய வீடியோவில் இருக்குது தொண்ணூத்தொம்பது வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ஒரு கணக்கு தொண்ணூத்தொம்பதாவதுக்கு ஆப்ஷன் பி அது நூறாவது கொஷின் ஒரு கணக்கு நூறாவது கொஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சி ஆன்சர்